திருப்பள்ளி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 19-21 மற்றும் 23-26 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 147, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 35-, அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-6-8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு